ஓம் சாந்தி. முரளி டேட் 15/8/2020. காலை முரளி, பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, ஒவ்வொரு அடியிலும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதில் நன்மை அடங்கியிருக்கின்றது. இந்த நாடகத்தில் யார் தந்தையின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக நன்மை ஏற்படுகின்றது. கேள்வி: நாடகத்தின் எந்த ஒரு பதிவினை புரிந்து கொண்ட குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும்? பதில்: நாடக அடிப்படையில் இப்பொழுது இந்த பழைய உலகம் விநாசம் ஆகும், இயற்கையின் சீற்றங்களும் ஏற்படும், ஆனாலும் நம்முடைய ராஜ்யம் உருவாகியே தீரும், இதனை யாரும் தடுக்க முடியாது. இதனை புரிந்து கொண்ட குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள். மற்றபடி மனநிலையில் ஏற்றம் இறக்கம் ஏற்பட்டாலும், சில நேரம் உற்சாகமாகவும் சில நேரம் சோர்வு ஏற்பட்டாலும் கூட இதில் எந்த விதமான குழப்பமும் அடையக்கூடாது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான பகவான் நமக்கு கற்பிக்கின்றார், இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பாடல்: சபையின் நடுவே எழுந்த ஒளி. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான வரிசைப்படி முயற்சியின் அனுசாரப்படி சைத்தன்யமான விட்டில் பூச்சி போன்ற குழந்தைகளுக்கு பாபா அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். நீங்கள் அனைவரும் சைத்தன்யமான விட்டில் பூச்சிகள். தந்தையை தீபம் என்று கூறப்படுகின்றது, ஆனால் அவரை முற்றிலும் யாரும் அறியவில்லை. பாபா பெரிய தீபமாக இல்லை, அவர் ஒரு புள்ளியாக இருக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் புள்ளியாக இருக்கின்றோம் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லை. நம்முடைய ஆத்மாவில் முழு பங்கும் அடங்கியிருக்கின்றது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே தந்தை வந்து புரிய வைக்கின்றார், ஆத்மாவை பற்றி உணர வைக்கின்றார். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பதை பற்றி இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியாது. எனவே தேக அபிமானத்தின் காரணமாக குழந்தைகள் மீது பற்றுதலும் இருக்கின்றது, நிறைய விகாரங்களும் இருக்கின்றது. பாரதம் விகாரங்கள் என்ற பெயர் கூட இல்லாமல் எவ்வளவு உயர்வாக இருந்தது, அதுதான் விகாரமற்ற பாரதம். இப்பொழுது விகாரமான பாரதமாக இருக்கின்றது. தந்தை புரிய வைப்பது போன்று வேறு எந்த மனிதர்களும் கூற முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த பாரதத்தை சிவாலயமாக மாற்றியிருந்தேன். நான் தான் சிவாலயத்தை உருவாக்கினேன். எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஒவ்வொரு அடியிலும் நடந்து கொண்டிருப்பதில் நன்மை மட்டுமே இருக்கின்றது என்பதையும் புரிந்துள்ளீர்கள். யார் தந்தையை மிகவும் நல்ல முறையில் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் தனக்குத்தான் நன்மை செய்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அதிகமாக நன்மை ஏற்படுகின்றது. இதுதான் கல்யாணக்காரி புருஷோத்தமமாக மாறுவதற்கான யுகம் ஆகும். தந்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கின்றது. இப்பொழுது உண்மையிலும் உண்மையான பாகுவதத்தின் நிலை நடந்து கொண்டு இருக்கின்றது. துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்பமான பொழுது முதன் முதலில் வைரத்தால் செய்த லிங்கத்திற்கு பூஜை நடந்தது. இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. அதாவது நாம் பூசாரியாக இருந்த பொழுது கோவில்களை உருவாக்கினோம், வைரங்களால் உருவாக்கி இருந்தோம். அப்படிப்பட்ட சித்திரங்கள் இப்பொழுது கிடைக்காது. இப்பொழுது மனிதர்கள் வெள்ளியால் சிலைகளை உருவாக்கி பூஜை செய்கின்றனர். ஆக பூஜாரிகளுக்கும் எவ்வளவு மரியாதை இருக்கின்றது பாருங்கள். சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்தாலும் மிகவும் முறைப்படி பூஜை நடப்பதில்லை. விநாசம் நிச்சயம் வரும், அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கின்றன. இன்னொரு புறம் இயற்கையின் சீற்றங்களும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது என்பதை புரிந்திருக்கின்றீர்கள். யார் என்ன செய்தாலும் உங்களுடைய ராஜ்யம் நிச்சயமாக உருவாகியே தீரும், யாராலும் இதனை தடுக்க முடியாது. மற்றபடி மனநிலையில் ஏற்றமும் இறக்கமும் ஏற்படத்தான் செய்யும். இங்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கின்றது.
சில நேரம் குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியில் நல்ல சிந்தனைகளோடு இருக்கின்றனர். சில நேரம் சோர்ந்து விடுகின்றனர். யாத்திரையில் ஏற்றம் இறக்கம் ஏற்படுவது போன்று இந்த முயற்சியிலும் அவ்வாறே ஏற்படுகின்றது. சில நேரம் அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்து ஆஹா என்று கூறும் அளவிற்கு மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். ஆஹா, என்ன அதிசயம், பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என கூறுகின்றனர். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார். உலகத்தை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணரை பகவான் என புரிந்துள்ளனர். முழு உலகத்திலும் கீதைக்கு மிகவும் மரியாதை செய்கின்றனர். ஏனென்றால் பகவான் வாக்கியம் அல்லவா? ஆனாலும் பகவான் என்று யாரை கூற முடியும் என்பது தெரியவில்லை. எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள் பண்டிதர்கள் போன்றவர்களும் இறை தந்தையை நினைவு செய்கின்றோம் என கூறுகின்றனர். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார், என்ன செய்தார் என்பதை மறந்துவிட்டனர். தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். நாடகத்தில் இவை அனைத்தும் பதிவாகி உள்ளது. இந்த ராவண ராஜ்யம் மீண்டும் ஏற்படும் பிறகு நான் வரவேண்டியதாக இருக்கும். உங்களை ராவணன்தான் அறியாமையின் ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்க வைத்து விட்டார். இந்த ஞானத்தை ஒரே ஒரு ஞான கடல் மட்டுமே கூற முடியும். இதன் மூலம் சத்கதி ஏற்படும். ஒரு தந்தையை தவிர வேறு யாராலும் சத்கதியை கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவர் மட்டுமே. எந்த ஒரு கீதை ஞானத்தை தந்தை கூறினாரோ அது மறைந்து விட்டது. ஆக இந்த ஞானம் பரம்பரையாக தொடர்ச்சியாக வருவதில்லை. மற்றபடி குரான், பைபிள் இவை அனைத்தும் தொடர்ச்சியாக வருகின்றது, முடிந்து போவதில்லை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் சாஸ்திரமாக உருவாகாது. அதாவது இந்த ஞானம் பரம்பரையாக வர முடியாது. நீங்கள் எழுதும் இந்த ஞானமும் பிறகு முடிந்து போய்விடும். இவை அனைத்தும் இயற்கையாகவே எரிந்துவிடும். இந்த ஞானம் இப்பொழுது கிடைக்கின்றது. பிறகு இதனுடைய பலனை அடைவீர்கள். அதன் பிறகு இந்த ஞானத்திற்கு அவசியம் ஏற்படாது என தந்தை கல்பத்திற்கு முன்பாக கூறியது போன்று இப்பொழுதும் கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைத்து சாஸ்திரங்களும் இருக்கின்றன. பாபா உங்களுக்கு கீதையை படித்து கூறுவதில்லை. அவர் ராஜயோகத்தின் கல்வியை கொடுக்கின்றார். பிறகு பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை உருவாக்கி பல விஷயங்களை கலந்துவிட்டனர். மிக முக்கியமான விஷயம், கீதை ஞானத்தை கொடுத்தது யார், இதனுடைய பெயரை மாற்றிவிட்டனர். மற்றபடி வேறு யாருடைய பெயரையும் மாற்றவில்லை. அனைத்து தர்மத்திற்கும் முக்கியமான சாஸ்திரங்கள் இருக்கின்றதல்லவா? இதில் முக்கியமானது தேவதை தர்மம், இஸ்லாம் தர்மம் மற்றும் புத்த தர்மம் ஆகும். சிலர் கூறுகின்றனர் முதலாவது புத்த தர்மம், பிறகு இஸ்லாம் தர்மம். இந்த விஷயங்களுக்கும் கீதைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என நீங்கள் கூறுங்கள். நம்முடைய வேலை தந்தையிடமிருந்து பிராப்தியை பெறுவதாகும். இது மிகப்பெரிய தர்மங்களின் மரமாக இருக்கின்றது என தந்தை மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றார். பார்க்கும் பொழுது பூந்தொட்டி போன்றுள்ளது. மூன்று கிளைகள் வெளிவந்துள்ளது. எவ்வளவு நல்ல முறையில் இந்த மரம் உருவாகி இருக்கின்றது. இந்த சித்திரத்தை பார்த்தால் நாம் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என புரிந்து கொள்வார்கள். நம்முடைய தர்மத்தை உருவாக்கியவர் யார்? தயானந்தர், அரவிந்தர் போன்றவர்கள் வந்துவிட்டு சென்றனர். அவர்களும் யோகத்தை கற்றுத்தருகின்றனர். அவை அனைத்தும் பக்திக்கு உரியதாகும். அதில் ஞானத்தின் பெயர் அடையாளம் ஏதும் இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை பெறுகின்றனர். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடக்கும். ஆரம்பத்தில் இருந்து இந்த கால சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது, பிறகு மீண்டும் எப்படி திரும்ப சுற்றும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்போதைய நிகழ்காலம் பிறகு கடந்த காலமாகி பிறகு எதிர்காலமாகவும் மாறும். எது கடந்த காலமாகிவிட்டதோ
அதுவே மீண்டும் எதிர்காலமாக மாறும். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. பிறகு நீங்கள் ராஜ்யத்தை அடைவீர்கள். இந்த தெய்வாத்மாக்களின் ராஜ்யம் இருந்தது அல்லவா? அந்த நேரம் வேறு யாருடைய ராஜ்யமும் இல்லை. இதனை ஒரு கதையை போன்று கூறுங்கள். இது அழகான கதையாக மாறிவிடும். முன்னொரு காலத்தில், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த பாரதம் சத்யுகமாக இருந்தது. தேவி தேவதைகளின் ராஜ்யம் மட்டுமே இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. அதனை சூரிய வம்ச ராஜ்யம் என அழைத்தோம். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் 1250 ஆண்டுகள் நடந்தது. பிறகு அவர்கள் ராஜ்யத்தை தன்னுடைய சகோதரர்கள் ஆகிய சத்திரியர்களுக்கு கொடுத்து அவர்கள் ராஜ்யம் செய்தனர். தந்தை வந்து கற்பித்தார் என நீங்கள் புரிய வைக்க முடியும். யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள் சூரிய வம்சியாக மாறினார்கள். யார் படிப்பில் தோல்வி அடைந்தார்களோ அவர்களுக்கு சந்திரவம்சி என்ற பட்டம் கொடுக்கப்படுகின்றது. மற்றபடி சண்டை போடுவதற்கான விஷயங்கள் இல்லை. குழந்தைகளே, என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் பாவங்களின் மீது வெற்றி பெற வேண்டும். யார் காம விகாரத்தின் மீது வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களை உலகத்தின் மீதும் வெற்றி பெறுவார்கள் என தந்தை அறிவுறுத்துகின்றார். அரை கல்பத்திற்கு பிறகு கீழே இறங்கும் மார்க்கம் வருகின்றது. அதற்கான சித்திரங்களும் இருக்கின்றன. தோற்றத்தை தேவாத்மாக்களின் ரூபத்தில் உருவாக்கியுள்ளனர். ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் பாதி பாதி காலங்களில் நடக்கின்றது. பிறகு என்ன நடந்தது என கேள்விகளை எழுப்பி இதனை கதை போன்று உருவாக்க வேண்டும். இதுதான் சத்திய நாராயணரின் கதையாகும். சத்திய மாணவர் ஒரு தந்தை மட்டுமே. அவரே இந்த நேரம் வந்து முழு உலகத்தின் 3 கால ஞானத்தையும் கொடுக்கின்றார். இதனை வேறு யாரும் கொடுக்க முடியாது. மனிதர்கள் தந்தையை அறியாமல் இருக்கின்றனர். எந்த நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதனுடைய படைப்பவர் டைரக்டரை தெரியாமல் இருக்கின்றனர். பிறகு மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? நாடகத்தின் அடிப்படையில் இவையெல்லாம் மீண்டும் நடக்கத்தான் செய்யும் என தந்தை கூறுகின்றார். தந்தை வந்து மீண்டும் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார். இங்கு வேறு யாரும் வர முடியாது. நான் குழந்தைகளுக்கு மட்டுமே கற்பிக்கின்றேன். புதியவர்களை இங்கு அமர்த்த முடியாது. இந்திரபிரஸ்தம் பற்றிய கதையும் இருக்கின்றதல்லவா? நீலாம்பரி, காதம்பரி, மரகதம் என்ற பெயரும் இருக்கின்றது. குழந்தைகளில் கூட சிலர் வைரம் போன்று இருக்கின்றனர். ரமேஷ் குழந்தையை பாருங்கள். அவர் கண்காட்சிக்கான சித்திரத்தை மிகவும் சிந்தனை செய்து உருவாக்கினார். ஆக இது வைரம் போன்ற காரியம் அல்லவா? சிலர் மரகதம் போன்ற எப்படியெல்லாம் இருக்கின்றனர்? எதையும் புரியாமலே இருக்கின்றனர். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். அந்த ராஜ்யத்தில் ராஜா ராணி உட்பட அனைவரும் தேவை. நாம் பிராமண குழந்தைகள். ஸ்ரீமத் படி நடந்து படித்து உலகத்திற்கு எஜமானனாக மாறுகின்றோம். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! இந்த மரண உலகம் முடியத்தான் வேண்டும். நான் அடுத்தபடியாக குழந்தையாக மாறப் போகின்றேன் என இந்த பிரம்மா பாபாவும் அறிந்துள்ளார். அந்த குழந்தை பருவத்திற்கான விஷயங்கள் இப்பொழுதே பாபாவின் கண் முன் தென்படுகின்றது. இதன் மூலம் நடைமுறை பழக்கங்களே மாறிவிடுகின்றன. இதே போன்று அங்கு வயோதிக நிலை அடைந்த பிறகு இந்த வானப்பிரஸ்தமான உடலை விட்டுவிட்டு குழந்தை பருவத்திற்கு சென்று விடுவோம் என புரிந்து கொள்வார்கள். குழந்தை பருவம் என்பது சத்தோபிரதானமான நிலையாகும். லக்ஷ்மி நாராயணரின் நிலை வாலிப நிலையாகும். திருமணமும் ஏற்பட்டுவிடும். எனவே அதனை குழந்தை பருவ நிலை என கூற முடியாது. வாலிப நிலையை ரஜோ என்றும் வயோதிக நிலையை தமோ என்றும் கூறப்படுகின்றது. எனவே கிருஷ்ணர் மீது அனைவருக்கும் அதிகமான அன்பு இருக்கின்றது. ஆனாலும் அவர்தான் லக்ஷ்மி நாராயணருடைய ஆத்மாவாக இருப்பார். ஆனால் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் லக்ஷ்மி நாராயணரை சத்தியுகத்திலும் கொண்டு வந்து விட்டனர். நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக மாறுவதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். குமாரிகள்
மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும். அதர்குமாரி, பாலகுமாரி மேலும் தில்வாடா போன்ற கோவில்கள் உங்களுடைய சரியான நினைவு சின்னங்கள். அங்கு ஜடமாக இருக்கின்றனர், இங்கு நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். சொர்க்கம் என்பது இங்குதான் உருவாகின்றது. மூலவத்தனம், சூட்சமவத்தனம் எங்கு இருக்கின்றது என்பதும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். முழு நாடகத்தையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எது கடந்த காலமோ அதுவே மீண்டும் எதிர்காலமாகி பிறகு கடந்த காலமாகும். உங்களுக்கு கற்றுத்தருவது யார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் தாளம் போட வேண்டும். தந்தையின் நினைவு மூலமாக அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும். பாபா நம்முடைய தந்தையாகவும் நமக்கு படிப்பு கொடுப்பவராகவும் மேலும் நம்மை தன்னோடு அழைத்து செல்பவராகவும் இருக்கின்றார். தன்னை தான் ஆத்மா என புரிந்து கொண்டு பரமாத்மா தந்தையோடு இப்படிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும். பாபா, எங்களுக்கு இப்பொழுது அனைத்தும் தெரிந்துவிட்டது. பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றியும் தெரிந்துவிட்டது. விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டதாகவும் விஷ்ணுவை பார் கடலில் இருப்பதாகவும் காட்டப்படுகின்றது. பிரம்மாவை சூட்சும உலகத்தில் காட்டப்பட்டாலும் அவர் இங்குதான் இருக்கின்றார். விஷ்ணு உலக ராஜ்யம் செய்பவர். விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டால் பிரம்மாவும் ராஜ்யம் செய்பவராக ஆகிவிடுவார். விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தோன்றினால் அவர் விஷ்ணுவின் குழந்தையாக மாறிவிடுவார். இந்த விஷயங்களை சிலர் முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி நிறைந்திருப்பதில்லை. கோபி வல்லபவரின் கோபியர்கள் நீங்கள்தான். சத்தியுகத்தில் இவ்வாறு இருப்பதில்லை. அங்கு நீங்கள் இளவரசனாக இளவரசியாக இருப்பீர்கள். இப்பொழுது கோபியர்களின் தலைவன் கோபி வல்லபர் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தையாகவும் மற்றும் நிராகாரமான சிவ தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகவும் இருக்கின்றார். இங்கு அனைவரும் வாய் வழி வம்சாவளியாக இருக்கின்றனர். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகளாக சகோதரன் சகோதரிகளாக மாறிவிட்டீர்கள். எனவே குற்றமான பார்வை இருக்க முடியாது. இதில்தான் மாயை தோல்வியை ஏற்படுத்துகின்றது. இதுவரை என்ன படுத்தீர்களோ அதனை புத்தி மூலம் மறந்துவிடுங்கள். நான் சொல்வதை மட்டுமே படியுங்கள். ஏணிப்படி சித்திரம் மிகவும் நல்லது. கீதையின் பகவான் யார் இந்த விஷயம் தான் முக்கியமான ஆதாரமாகும். கிருஷ்ணரை பகவான் என கூற முடியாது. அவர் சர்வ குணங்களும் நிறைந்த தேவாத்மா. அவர் பெயரை கீதையில் எழுதிவிட்டார்கள். கிருஷ்ணரையும் லட்சுமி நாராயணரையும் ஒரே மாதிரி கருப்பாக காட்டிவிட்டார்கள். எந்த விதமான தெளிவும் இல்லை. ராமச்சந்திரனை கருப்பாக மாற்றிவிட்டார்கள். காம சிதையில் ஈடுபட்டதால் கருப்பானதாக ஆகிவிட்டார்கள் என தந்தை கூறுகின்றார். அடையாளமாக ஒருவரை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் பிராமணர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்துள்ளீர்கள். சூத்திரர்கள் காமச்சிதையில் அமர்ந்துள்ளனர். மிகவும் நன்றாக சிந்தனை செய்து மற்றவர்களை வெளிப்படைய வைப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும் என தந்தை கூறுகின்றார். நாடகத்தின் பதிவின்படி வெளிப்படைவார்கள். நாடகம் மிகவும் மெதுவாக சுழல்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். பிரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நாம் கோபி வல்லப்பரின் கோப கோபியர்கள் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். இதே நினைவின் மூலம் சதா மகிழ்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இதற்கு முன்பு நீங்கள் படித்ததை புத்தியின் மூலம் மறந்து தந்தை கூறுவதை மட்டுமே படிக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதரன் சகோதரிகள் என்ற இந்த நினைவின் மூலமாக குற்றமான பார்வையை நீக்க வேண்டும். மாயாவிடம் தோல்வியடைய கூடாது. வரதானம் ரியாலிட்டி மூலம் ராயல்டியின் பிரத்யட்ச ரூபத்தை காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள்.
விளக்கம். இப்பொழுது அப்படிப்பட்ட நேரம் வரும், அதில் ஒவ்வொரு ஆத்மாவும் பிரத்யட்ச ரூபத்தில் தன்னுடைய ரியாலிட்டி மூலம் ராயல்டியின் காட்சியை கிடைக்க செய்வார்கள். பிரத்யக்ஷம் ஏற்படும் சமயம் மாலையில் மணியினுடைய நம்பர் மற்றும் எதிர்கால ராஜ்ய சுரூபம் ஆகிய இரண்டுமே பிரத்யக்ஷம் ஆகும். இப்பொழுது பந்தயம் செய்ய செய்ய கொஞ்சம் பொறாமை என்ற தூசியின் திரையானது ஜொலிக்கக்கூடிய வைரங்களை மறைத்து விடுகின்றது. இறுதியில் இந்த திரை விலகிவிடும். பிறகு மறைந்திருக்கும் வைரங்கள் தங்களுடைய பிரத்யட்ச சம்பன்ன சுரூபத்தில் வருவார்கள். ராயல் குடும்பம் இப்பொழுதிலிருந்தே தங்களுடைய ராயல்டியை காண்பிப்பார்கள். அதாவது தங்களுடைய வருங்கால பதவியை தெளிவானதாக மாற்றுவார்கள். அதனால் ரியாலிட்டி மூலம் ராயல்டியின் காட்சியை காண்பியுங்கள். ஸ்லோகன்: ஏதாவது ஒரு விதி மூலம் வீணானவற்றை முடிவடைய செய்து சக்தியை வெளிக்கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.